ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வீடியோ போட்டாலும் நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அது வந்து லதா போட்ட கோலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல பாத்திருக்கீங்க. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நாங்க அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு. ராஜ்கமல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வியூஸ் வந்து லாங் வீடியோக்கு செம்மையா போலனாலும் அதை கட் பண்ணி ஷார்ட்ஸா போடும் போது நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது அதுல வந்திருக்க கமெண்ட்ஸ் ஒன்னொன்னுக்கு ஒரு 20-30 கமெண்ட்ஸ், அண்ணா எனக்கு இப்படி இது கனெக்ட் ஆச்சு அப்படி இது கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ராஜ்கமல் டாக்ஸ்ல நம்ம பேச போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு. என்னடா இது அழகு? அழகை பத்தி என்ன பேசி வச்சிருக்கோம்? ஒருவேளை ஆனந்த ராகத்துல நடிக்கிறாப்லயே அந்த அழகு ஈஸ்வரி அவரை பத்தி ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. அழகு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவத்தை பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம். ஒரு கட்டத்துக்கு மேல அழகு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட லைஃபை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாங்க சொல்ல போறேன். இந்த அழகுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மனுஷனோட வாழ்க்கை தரம், படிப்பு எல்லாத்தையும் முடிவு பண்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. அவங்க பாட்டுக்கு எல்லாரும் எந்திரிச்சாங்க, வேலைக்கு போனாங்க. அவங்கவுங்க டாக்டரா இருந்தவங்க வைத்தியரா இருந்தவங்க வைத்தியரா இருந்தாங்க, ஒரு ஒரு துறையில இருந்தவங்க வழக்கறிஞரா இருந்தவங்க வழக்கறிஞரா இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அழகா இருக்கிறவங்களால மட்டும்தான் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம் எல்லாரோட மனசுலயும் வந்துருச்சு. ஸோ அந்த தப்பான எண்ணத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ட். இதை பத்தி நிறைய பேர் நான் வந்து சந்திச்ச ஆட்கள் எல்லாமே மிக திறமைசாலிகள் கூட, சார் எனக்கு நிறைய திறமை இருக்கு சார், ஆனா நான் வந்து அழகா இல்லை, அதனால எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நான் இதுலலாம் ஜெயிச்சிருவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை முக்கியமா நான் இன்னைக்கு பேச போறது. ஏன் அழகு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஃபேக்டரா மாறுச்சு? ஏன் இன்னைக்கு தெருவுக்கு தெரு இத்தனை பியூட்டி பார்லர், ஏன் இது மேல இவ்வளோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு, நம்ம திறமை மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சு, சம்மந்தமே இல்லாம அழகு ஒரு ஒரு லிப்ஸ்டிக் போட்டாதான் ஒருத்தங்க போய் ஒரு இன்டர்வியூல ஜெயிக்க முடியும், இப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணாதான், இப்ப எங்க துறைக்காக நாங்க பண்ணிக்கிற விஷயங்களை விட்டுருங்க, நாங்க சினிமாக்காரங்க, நாங்க இப்படியெல்லாம் இருந்தாதான், இப்ப இந்த கருங்காலி மாலைன்னு ஒண்ணு வந்து எனக்கு ஒரு சுவாமியார் சொல்லி நான் போட்டேன், ஆனா அதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க, லோகேஷ் கனகராஜ் சார் போட்டப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நாங்க எது பண்ணாலும் அது ட்ரெண்டிங் குள்ளர வந்துருது. ஸோ சினிமாக்காரங்களை இந்த கண்டென்ட்டுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஜென்ரலா கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கும் அழகையும் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் இன்னைக்கு நான் பேச வரேன். ஒரு ஹேர் க்ரூம் பண்ணிட்டு போனாதான் பண்ண முடியும்னு அதுக்காக நம்ம பண்ணிக்கிற செலவு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கிது. ஸோ பியூட்டி பார்லர்காரங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அதுக்கு நான் ஆப்போசிட்டா சொல்ல வரல. பட் அதுவும் இல்லாமல், அதாவது அதையும் மீறி எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன். நீங்க வந்து அதுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்கிற விஷயத்திலேயோ, இல்லை உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிற விஷயத்திலேயோ, இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் அதை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுற விஷயத்திலையோ நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த அழகுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களோட மனசுக்கு புரியும். ஸோ எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு பிராண்டு, எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு பவுடர், அது மேலே வச்சிருக்க நம்பிக்கையை ஏன் நம்ம படித்த விஷயத்திலையோ இல்லை நம்ம கற்றுக்கிட்ட தொழிலையோ நாம் ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இந்த கண்டென்ட் மூலமாக சொல்ல வர ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த கூலிங் கிளாஸை போட்டு பேசிட்டு இருந்ததுதான் அழகு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, வெயில் செம்மையாக இருந்துச்சு அதனால போட்டிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூலிங் கிளாஸ் வந்து என் கண்களை காப்பாற்றக்கூடிய கருவியை தவிர இதை நான் என்றைக்குமே ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணதில்ல. மேபி ஒரு காட்சி நடிக்கிறேன், அப்போ வந்து டைரக்டர் சொல்கிறாரு சார் கூலிங் கிளாஸ் போட்டு நீங்கள் ஸ்டைலாக வரீங்க சார், நம்ம சந்தியா ராகத்தில் சிவராமன் வந்து அப்படி போட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு போட்டுப்பேன், இல்லை ஆனந்த ராகத்தில் சந்தோஷ் போட்டு வராரு அப்படின்னா அதுக்கு போட்டுப்பேன். ஆனால் இது மேலே என்னோட கான்சன்ட்ரேஷன் இல்லை, இது போட்டால் தான் நான் அழகுன்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன், நாளைக்கு சப்போஸ் என்னோட உதவியாளர் வந்து இதை எங்கேயா தொலைச்சிட்டாருன்னு வைங்க, ஐயோ கூலிங் கிளாஸ் இல்லையே அப்போ எனக்கு அழகு இருக்காதே, அப்போ நான் போய் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணும் போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிச்சுனாலே அங்கே நீங்கள் அவுட் ஆயிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களை தவிர உங்கள் மேலே இருக்கிற எந்த விஷயத்தையும் உங்களோட அழகில் கூட நீங்கள் முக்கியத்துவத்தை செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல வரதுக்காண்டி தான் இந்த வீடியோ. மேபி இது நான் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கேனான்னு தெரியல, ஏன்னா ஒரு ஒரு ராஜ்கமல் டாக்ஸ் பேசி முடிக்கும் போதும் எனக்கு இந்த டவுட் ஒன்று வரும், நம்ம மனசில் நினச்சதை சொல்லிட்டோமான்னு. ஆனால் என்ன டாபிக் பேசலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது என் கண்ணில் யாராவது ஒருத்தர் படுவாங்க. அப்படிதான் இன்ஸ்டாகிராமில் ஒரு தோழி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அண்ணா நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், அது படித்ததை சொல்லவே முடியல, அது ஏபிசியில் ஆல்மோஸ்ட் இசட் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க, ஆனால் நான் கருப்பாக இருப்பேன்னா எனக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பல் கொஞ்சம் எத்தலாக இருக்கும், அதனால் என்னை எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு அவங்க சொன்னும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ரிஜெக்ட் பண்ணுற கூட்டத்துக்காகவும் இந்த வீடியோ. சார் நீங்கள் வந்து அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமா,
ஆல்மோஸ்ட் 40 வயசுக்கு வந்துட்டேன். 40 வயசு வரைக்கும் தான் இந்த அழகுங்கிற விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் தோல் சுருங்கும், யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரும். ஸோ உங்களுக்கான திறமையான மனிதர்களை நீங்கள் பிக்கப் பண்ணும்போது அவங்க டேலண்ட்டை வச்சு அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, நடைமுறை உலகத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேனே தவிர அதை விட்டுட்டு அவங்களுக்கு தோல் நல்லா இருக்கா, அவங்க கலராக இருக்காங்களா, கருப்பாக இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்லாம் நீங்களும் தயவு செஞ்சு வேலைக்கு எடுக்காதீங்க. ஏன்னா இது எங்கே போய் முடியுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சூசைட் லெவல்லலாம் கொண்டு போய் இது முடிகிற லெவலுக்கு அது மனசை பாதிக்குது. அந்த அளவுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்குது. ஸோ இனிமேல் அதையும் வேலைக்கு எடுப்பவர்களும் இதை மைண்டில் வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ போதும், அழகுங்கிற விஷயத்துக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணது போதும். மறுபடியும் நான் உங்களுக்கு இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறது, சினிமாக்காரங்களை விட்டுருங்க, அவங்க அப்படி தான் காட்டி ஆகணும். யார் அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அடுத்த கட்டம் லைஃப் எல்லாமே வரும். பட் ரெகுலர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி லவ் பண்ணி செஞ்சாலே போதும். அழகுங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதனால் உங்களோட கான்ஃபிடென்ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையோ நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா நிரந்தரம் இல்லாத அந்த விஷயத்தை நேசிப்பவர்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் திறமையும் உங்களால் என்ன முடியுங்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த அழகுங்கிற விஷயம் உங்கள் மைண்டை விட்டு விலகு அப்படிங்கிற மாதிரி அது போயிடும். ஸோ ராஜ்கமல் டாக்ஸில் இன்றைக்கி நான் பேசியிருக்க இந்த கண்டென்ட் வந்து நான் மறுபடியுமே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன்னா, அதாவது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். இதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நான் நினச்சா சொல்லலாம், பட் அது எல்லாமே இதை அதை பார்ப்பாங்கல்ல, அதை பார்க்குறவங்களுக்கு ஐயோ அண்ணன்ட்ட நான் பர்சனலாக சொன்ன விஷயத்த போய் அண்ணன் டிவியில் சொல்லிட்டாரு, இது ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சிருவாங்களோன்னு யோசனையாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஒருத்தர் கருப்பாக இருக்காங்க, ஒருத்தங்க ஒல்லியாக இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு லைட்டாக முடி கொட்டியிருக்கு, முடினா முடி கொட்ட தான் செய்யும். இப்போ எனக்குமே இப்படி இருக்குது, ஏன்னா இன்னொரு 10 வருஷத்தில் முடி கொட்ட தான் செய்யும். ஐயோ கொட்டிருச்சே கொட்டிருச்சே நான் ஃபீல் பண்ணிவிட்டு நான் நடிக்க வர மாட்டேன்னு என்ன பண்ணுவோம், முடி கொட்டின ஒரு கேரக்டர் அப்போ கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. வல்கத்தலையாக நடிக்கிறாங்களே எவ்வளோ பேர், அந்த மாதிரி நானும் வல்கத்தலையாக நடிச்சிட்ருப்பேன் அவ்வளோதான். அதனால் ஐயோ ஒருவேளை எனக்கு நடிக்கவே வராதோ, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என் குடும்பம் தான் கஷ்டப்படும். உங்களுக்கே தெரியும், மறுபடியும் நான் என்ன வச்சு தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிப்பேங்கிறதால நான் இப்படி சொன்னேன். ஸோ செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது அழகுங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து அழகுங்கிற விஷயத்தால் டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி ராஜ்கமலோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாப்பில், இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருந்தாப்புலன்னு சொல்லுங்கள். அந்த கான்ஃபிடென்ஸை கொடுங்க, அந்த லவ்வை கொடுங்க, அந்த கேரை கொடுங்க. அது மட்டும்தான் உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி சந்தோஷப்படுத்தும், அடுத்த லெவலுக்கும் கொண்டு போவோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ராஜ்கமல் டாக்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடை பெறுவது ராஜ்கமல் தான். ஏன் எனக்கு வந்து வாய் இன்றைக்கி குழந்தைகிட்டே இருக்குன்னா காலையிலேருந்து ஷூட்டிங், சரி நானும் யோசிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ட்ரெண்ட்ல உள்ளே சொன்னாங்க சார், ராஜ்கமல் டாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டக்குன்னு ஒன்று பேசி அனுப்புங்கனாங்க. ஸோ அப்படி அந்த செகண்டில் முடிவு பண்ணி இன்றைக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சது. அதெல்லாம் எதுவும் மைண்ட் பெருசாக பிளான் பண்ணல, அதால் தான் வாய்க்கு வந்தது பண்ணிட்டு இருக்கேன். பட் எனிவேஸ் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் சந்திப்போம், பாய்.